ஒரு வாரத்துக்கு ஜாமான் வேண்டவர் சொன்னா நீங்க 10 நாளைக்கு சேர்த்து வேண்டி வந்திருக்கீங்க நீ எழுதி கொடுத்தத தான் வாங்கி இருக்கேன் ஓ சரி பில் அதுல இருக்கு மட்டன் கூட பாரு இதா தான் இருக்கு ஓ மா 27 ரியல் வந்திருக்கு நீ தான் எழுதி கொடுத்த எனக்கே தெரியல 27 வந்திருக்கா சரி வாங்க புரிச்சு என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இதானே மட்டன் தான எழுதி இருந்தேன் கொத்துக்கறி வாங்கிருக்கீங்க ஆன்பு கஞ்சி கறி கஞ்சி வைக்கணும்ல ஓ உங்களுக்கு அண்டியா சரி இதா மட்டன் வாங்கிருக்கீங்களா ஓ மட்டன் வாங்கிருக்கீங்களா இந்தியன் மட்டன் இல்ல கென்யன் மட்டன் தான் இருந்துச்சு ஆமா சோ இந்தியன் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்போதா லாக் டவுன் முடியுமோ ஆமா கறி கிடைக்கதே பெரிய விஷயம் ना करी ना यंत्र नाटन में बिल्डर दिल्ले सो किन्हें ना लोके था मत्ती मीना हाँ मत्ती कुन्जा फ्रस्सा आने चाहिए आंगने आरेखलो आंगने सर नाल्ले जाना कॉलम बच्चे के लाने माँगा आंगेर किंगला मीन गे आंगेर का आंगेर का तो पाल रंट क्या अंदर गे ना उन्हें तो ना सुनिए ना उन्हें कन्ने उच्च बार बुलाए என்ன டேட்க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியல தான் 5 நாள் தான் யூஸ் பண்ணனோ சாதிக்காத பிளான் பாரு ஒழுங்கா ஐயோ லபான் இது சாரி ஓகே இப்ப சம்மர்ல ரொம்ப தேவை தான் லபான் மறந்துட்டேன் நான் லபானே ஓகே வா ஏறி இருக்குது இந்த பிளான் ஏமா கொஞ்சம் இங்க வாமா கொஞ்சம் இங்க வாமா என்னமா பண்ணிட்டு இருக்க சும்மா தான் உட்கார்ந்தேன் சித்தி பாத்துட்டு இருந்தியா சித்தி சீரியல் வா ஒரே யூடியூப்ல சித்தி சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு சித்தி 1 சீரியல 3 வருஷம் கதை 3 மாசத்துல முடிச்சுடுவாங்க நினைக்கிறேன் ஏமா இதெல்லாம் சிங்க வச்சிரு அத்தா அவங்க கழுவி வைப்பாங்க சரியா சிங்க பக்கத்துல வச்சிரு பூர்ணிமா கொஞ்சம் இங்க வாமா பூர்ணிமா வா இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டலாம் तू गिर गया रहते हैं फ्रिज डोर लो चल साइड डोर लो के वा आ केचप बैंगन सोडी इंदा मंचूरियन पन्ना पास्ता पन्ना ला यूज़ आऊँ अब डिंटे इधर फ्रिज का स्टोर बना पुण्य मैं वा माँ इधर फ्रिज का कीरा माँ चास हो चुप बंद ले आगे बढ़ो चल नेक्स्ट फूड से बात करना தாரஞ்சு 2 கிலோ வாங்க சொல்லிருந்தீங்களா பாரு weight எவ்வளவு நான் weightலாம் பார்க்கல எடுத்து போட்டேன் எகிப்த் ஆரஞ்சு ஓகே ஓகே எகிப்த் ஐ எப்படி இருக்கும் நம்ம எப்ப சந்திரா தான் வாங்குவோம் இதான் இருக்கு பாகிஸ்தான் சந்திரா இல்ல சரி சம்மர் தானே சோ அதனால ஜூஸ் எனக்கு தேவைப்படுது ஆரஞ்சு 1.5 கிலோ வாங்கி இருக்கீங்க 2 கிலோ சொன்னா 1.5 கிலோ இருக்கு மாதுளம் போல 5 சொல்லிருந்தேன் கரெக்ட்டா 5 வேண்டி இருக்கீங்க இந்தியால இருந்து வந்ததுதான் ஹ இந்தியால இருந்து வந்ததுதான் இதெல்லாம் கிடைக்கி மட்டன் தான் கிடைக்க மாட்டீங்க எனக்கு என்னடா மட்டன் கென்யா மட்டனோ எந்த நாட்டு மட்டன் வாங்குனாலும் நம்ம இந்தியன் மட்டன் மாதிரி இல்ல ஆனியன் எவ்வளவு வாங்கிருக்கீங்க 6 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட வாங்கிருக்கீங்க போதும் எனக்கு 10 நாளைக்கு வரும் வில கொஞ்சம் குறஞ்சிருக்கு குறஞ்சிருக்கா இந்த வெங்காயம் 1/2 கிலோ தான் வாங்கிருக்கீங்க உங்க கணக்குல தீய வைக்க ஒழுங்கா பாருப்ல ஆமா சாரி ரேட் அது நான் வெயிட்ட பார்க்கல சரி சரி வெயிட் 2 கிலோ இருக்கு ரேட் தான் 620 பைசா சரி இமா ஆரஞ்சு எல்லாம் அந்த டிரையர்ல போட்டுட்டியாமா ஃப்ரூட் டிரையர்ல ஆரஞ்சு பொம்மை எல்லாம் போட்டு எடுத்துறேனா இரான் ஆப்பிள் இல்ல ராயல் காலா தான் இருந்துச்சு நல்லா இருக்குது ஸ்மெல் எல்லாம் நல்லா இருக்கு ஓகே ஓகே இரான்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு ஜூஸ் போட்டா நல்லா இருக்கும் இந்த ஜூஸ் அடிச்சாலும் ஒரு மாதிரி இந்த பேரிக்காவ அடிச்சு ஜூஸ் குடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இரான்னா அப்படி இருக்காது உங்க அண்ணன் இரான்ல இருந்து கண்டெய்னர் அனுப்பிச்சிருக்காப்ல வருது வந்தனும் வாங்கிக்கலாம் அப்படியே ரெண்டு கண்டெய்னர் கண்டெய்னர் வரட்டும் சரி இப்ப ஃப்ரூட்ஸ்ல வந்து நான் சொன்னது எல்லாமே வேணும் தெரிஞ்சீங்களா
ஆப்பிள் ஆரஞ்சு பழம் மாதுளை பழம் வாழைப்பழம் இது வாழைப்பழம் இந்தியன் தானா ஆமாம் கொஞ்சம் காவட்டாக இருக்கு ஆமாம் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நாளைக்கே பழுத்துரும் சரி இம்மா இதை வெஜிடபிள் ட்ரையர்லாம் கீழே போட்டுருந்தோம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே பனானா வந்து பக்கத்தில் தான் பேஸ்கெட் வச்சுருக்கோம்ல அதில் வச்சுருங்க சரி அடுத்தது வெஜிடபிள்ஸ் தக்காளி பழம் அது பழமும் காயும் சேர்த்து எடுத்துருக்கேன் ஒரு கிலோ எடுத்துருக்கிறீங்களா ஒரு பத்து பன்னெண்டு எண்ணெய் வரும் நானூற்றி இருபத்தஞ்சு பைசா தக்காளி விலைலாம் எப்படி இருக்கு முதல் லாக்டவுன் இப்போ எப்படி இருக்குது எல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு ஓகே அம்மா நானூற்றி இருபத்தஞ்சு பைசா முந்நூற்றி தொண்ணூறு பைசா தானே வருதுண்ணே கிலோவே சரி பரவாயில்ல தங்கா தக்காளி வெங்காயம் விலை பரவாயில்ல தான் அது கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அப்புறம் நாள் யூஸ் ஆகும் குறைய இருந்துச்சுன்னா கருவேப்பிலை ஊரில் சும்மா ஏன் மரத்தில் பறிப்போம் இப்போ பாரு இப்போ எங்களுக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க ரேட்டும் போட்டு இரநூத்தி அஞ்சு பைசா மஸ்கட் விலைக்கு கொத்தமல்லி எல்லாம் ரெண்டு கட்டு சொல்லியிருந்தேனே சுமாராக தான் இருந்துச்சு ஒன்று தான் வாங்கினேன் ஆமாம் இதை ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் ஸ்டோர் பண்ணவே முடியல என்னால் ஏன்னா இப்போ சம்மர் வர ரொம்ப ஜாஸ்தியாகிட்டா அப்படி இலை உள்ளே இருந்தே பழுத்துருது மஞ்சள் கலரில் ஆயிருது சரி வச்சு சமாளிச்சு விடுவோம் ஒரு வாரத்துக்கு லெமன் கண்ணை வச்சு ஒழுங்காக பாருப்பில சாரி மேங்கோ நான் வந்து இதை வியட்நாம் லெமன் நினச்சிக்கிட்டேன் ஓகே வியட்நாமில் வந்து லெமன் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே க்ரீனாக ரவுண்டாக தான் இருக்கும் மாங்காய் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு இந்த மாங்காய் இவ்வளவு குட்டியா இருக்க அப்படி லெமன் நினைக்க மாட்டேன்னா வாங்கிட்டு வர முடியும் மாங்காய் வேண்டிய வடு மாங்காய் போடுறதுக்கு வேண்டாம் இருக்காங்க இதை வச்சு நான் எப்படி மீன் குழம்புலாம் பண்ணுவேன் சாலட் பண்ணுவேன் குடமிளகா குடமிளகா கிரீன் தான் இருந்துச்சா ஒரு கிரீன் ஒரு ரெட்டுமா எடுக்க வேண்டியதானே ரெண்டு வேலை கூட ஓ ஆமா இதுவே கையளவுக்கு பில்லு வந்துட்டு எனக்கு ஓகே கேப்சிகம் நம்ம மெயினாக எனக்கு தேவை வந்து பாப்பா சீஸ் தோசைக்கு யூஸ் பண்ணுவேன் பிரெட் சாண்ட்விச்சுக்கு சில்லி இந்தியன் சில்லி தானா ஆமாம் ஆமாம் இந்தியா தான் பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்துருக்கு சொன்ன பெருசு பெருசாக பிறக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்கட்டுனா சின்னதெல்லாம் பிறக்குனால சட்னி கரைச்சா நல்லா இருக்க மாட்டேங்கி அதை கொஞ்சம் பெருசு பெருசாக பொறுக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி அத்தை நல்லாவே பிடிக்கிருக்காங்க பரவாயில்ல இந்த லாக்டவுன் நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது இல்லைன்னா நம்ம தான் போய் உட்காந்து பிறக்கணும் இப்போ அவங்களே பிறக்கிட்டு வந்துடுறாங்க வந்து அவங்களே குளிச்சுக்கிட்டுறாங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் முடிஞ்சிச்சு வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிச்சு புடலங்காய் புடலங்காய் வெயிட் வந்து ஒரு கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஐநூற்றி பதினஞ்சு பைசா ஆனால் இது வந்து நம்ம ஊர் புடலங்கா மாதிரி இருக்காது ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம இதில் கொஞ்சம் இளம் பச்சை கலரில் இருக்குது டார்க் பச்சையாக இருக்கா நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றி வேகினா கூட அந்த ஸ்கின்னு இதாகவே ஆகாது அப்படியே இருக்கும் வேகாத மாதிரியே இருக்கும் உள்ளது வந்திருக்கும் ஸ்கின்னு வந்திருக்காது சார் நம்ம ஊர் புடலங்காலாம் இங்கே இப்போ அவ்வளோவா கிடைக்கிறதே இல்லை இது ஒமான் உள்ளது ஓகே அடுத்து கத்திரிக்காய் வெயிட் எவ்வளோ தான் இரநூத்தி இருபது பைசா பத்து தானே வாங்க சொன்னேன் ஆமாம் பத்து தான் வாங்க சொன்னேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறேன் கரெக்டாக பத்து வாங்கியிருக்கு என்னி பார்த்துமே பண்ணா இப்போ வையப்பா எடுத்து வையி ஓகே பத்து ஓகே வேறு வெஜிடபிள்ஸ் ஓகே பாக்கி வாங்க சொன்னா ஆமாம் பாவக்காய் இந்தியன் பாவக்காவா தான் அதெல்லாம் தெரியல இருந்துச்சு அதான் இருந்துச்சு சரி 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 ரேட் எப்படி இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பைசா வெயிட் ஒரு கிலோ வாங்கிருக்கீங்க நான் சின்ன சின்னதாக ஆறு எடுத்துகிட்டு வர சொன்னவங்கிட்டண்ணா அப்படி எடுத்தேன்னா எனக்கு வந்து நான் அம்மா அப்பாவுக்கு ஜூஸ் போட இது கரெக்டாக இருக்கும் காலையில் சுகர் இருக்கிறதுனால நான் டெய்லி ஒரு பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் இந்த சைஸ்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணுற மாதிரி இருக்கு அதுதான் நான் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன மாட்டேன் இருக்கிறதானப்பில் எடுக்க முடியும் ஒன்றும் சொல்லலை சொல்கிறேன்னா முருங்கிக்காய்
ஏன் தா இப்படி தான் இருந்துச்சா முருங்கை எல்லாமே இப்ப இருக்கறத தான வாங்கிட்டு வர முடியும் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கேட்டுட்டு இருக்க நல்லதா இருக்கு இத சொல்றேன் நான் ரெண்டு தான் இருக்கு ரெண்டு தான் சொல்லியிருந்தேன் நான் லெமன் இந்த லெமன் லெமன் பிக்கின் போட்டுருக்கான எந்த ஊர்னே இல்லையே சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவா சீடா சீட்ல சார் சீட் இருக்கும் சரி ஓகே வியட்நாமுக்கு கொஞ்சம் பரவாயில்லை சீட் இருந்துச்சுனா நீ எழுதவே இல்லை தெரியுமில லெமனு இப்போ சீட் எடுத்து நான் ப்ரூஃப் இருக்கு நான் காமிச்சிருவேன் சீட்டை கொண்டாக்க லெமன் கண்டிப்பாக நான் எழுதிருவேன் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் இந்தா நீ எழுதி கொடுத்த சீட்டு படி ஒழுங்கா சத்தமாக படிப்பில ஆனியன் டொமேட்டோ சில்லி பிரிஞ்சால் ட்ரம்ஸ்டிக் புடலைங்காய் பாவக்காய் சொரக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இலக்கட்டு தேங்காய் மாங்காய் கேப்சிகம் லெமன் எதுவும் இல்லையா வாய் எடுக்காத பிள்ளை அப்படியா நான் ஞாபகம் வரணும்னு ஒரு சீட்டில் தனியாக எழுதி வைப்பேன் இது வந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த சீட்டு ஸோ அந்த சீட்டை பார்க்கல போல சாரி சாரி கோவப்பட்டுருந்தாருங்க சரி இதில் எழுத சொன்னது நீங்கள் வாங்கிட்டு வரல இலக்கட்டு இலை இந்தியாவில் அறுத்துக்கிட்டு இருக்காங்க வரும் சித்திர பௌர்ணமிக்கு வேணும்னு சொன்னால இலக்கட்டுண்ணா அடுத்த வாரம் தானே வாங்கிக்கலாம் அது சரி தேங்காய் இதே பார்த்து பார்த்து பொறிக்க எடுத்துருக்கு மூணு தேங்காய் எடுத்தேன் நல்லா தண்ணி இருக்கான்னு குளிக்க பார்த்தீங்களா நல்லா விளைஞ்ச காய் சரி ஓகே பிஞ்சா வாங்கியிருக்கு சின்னதாக ஒன்று தான் வாங்கிட்டு வர சொன்னால் நீங்கள் ரெண்டு வாங்கிட்டு ஒழுங்கா பாரு சீட்டை பாரு அப்படியா ரெண்டு சின்னதாக ரெண்டு போட்டிருக்கான்னு சின்னதாகலாம் போடல சொரக்காய் ஒன்றுன்னு மட்டும் போட்டிருக்கேன் பெருசாக ஒன்று எடுப்பேன் இப்போ நான் வந்து சின்னதாக ரெண்டு எடுத்துருக்கு சரி ஓகே சரி இதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கையை பத்து நாள் கை கிட வேண்டியதான் அதில் பச்சி போடு ஒரு நாள் சரி கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நாள் கூட செஞ்சிடும் சரி ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிடுச்சு ஓகே தான் டேட்ஸ் 4 கிலோ பாக்ஸாக வாங்கிட்டேன் அப்படியா இன்னும் கொஞ்ச நாள் சம்மர் வந்தால் தான் டேட்ஸுங்க நல்லா வருமே வரும் வரும் எதுக்கு வாங்கினீங்க 1 கிலோ மட்டும் வாங்கிக்க வேண்டியதானே இது சூப்பராக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் சாம்பிள்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்துச்சு அப்படியா ஸோ டேட்ஸ் டெய்லி எடுத்துக்கிட்டுறோம் நாங்கள் சரி சம்மர்ல அப்போனா இங்கே நல்லாயிருக்கும் மஸ்கட்டில் நல்ல விலை குறைய வரும் நல்லாயிருக்கும் நிறைய ஃப்ளேவர் வரும் ஒரு ஃப்ளேவர் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க நிறைய டைப் ஆஃப் டேட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டைமில் வேணால் நம்மளுக்கு லாபம் இது ஓப்பன் பண்ணி பாரு சூப்பராக இருக்கும் கலாஸ் டேட்ஸ் வாங்குவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே இம்மா சிஸ்டர் எடுத்துருவாங்க வேறு லூஸில் வாங்கினா 1 கிலோ வந்து 875 பைசா இது 4 கிலோ வந்து 3 ரியால் பரவாயில்ல 4 கிலோ 3 ரியால்னா ஓகே தான் பிள்ளைகளுக்கு டெய்லி டேட்ஸ் கொடு டேட்ஸ் வீட்டில் காலியாக வச்சிடலாம் டேட்ஸ் இல்லை ஒன்று கூட இல்லை இப்போ இது ஒமான் டேட்ஸ் சரோ சரோ கத்தி வச்சு கிளிக்கணும் சரோ உனக்கெல்லாம் செலை தான் வைக்கணும் உன் அறிவுக்கு கத்தி எடுத்துட்டாங்கம்மா இப்படி வச்சு கிளிப்பா தெரிய மாட்டே போற மடியில் வச்சு காட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் டேட்ஸ் பார்க்க நல்லா இருக்கு எவ்வளோ வெயிட்டு தான் டேட்ஸு 4 கிலோ 4 கிலோவா பாருங்களேன் இந்த மாதிரி டேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் தோல் இதில் எப்படி இருக்குது இதில் எப்படி இருக்குன்னு இதில் எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த டேட்ஸ் நல்லாயிருக்கா பார்க்கவே நல்லாயிருக்கா ஆனால் இந்த டேட்ஸ் வெளியே தோலை பாருங்கள் ரஃப்பாக இருக்குது சாப்பிட்டு பார்க்குறேன் ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குது பிரெட்டு நான் எப்பவுமே தாவி பிரெட்டு தான் வாங்குவேன் நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும்
குக்கீஸ் ரொம்ப ஹர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கீஸ் அதனால எப்போ நெஸ்ட் ஆஃப் பண்ணாலும் கண்டிப்பாக அது ஒரு பேக் எடுத்துருவாங்க இது ஆஃபர் பேக் நாலு இது 950 பைசா எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்குமே மஸ்கட்டில் இந்த பிஸ்கட் எப்போவுமே ஆஃபர் இருக்கும் ஸோ மஸ்கட்டில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க நாங்கள் நெஸ்டோ போனால் இந்த கண்டிப்பாக இந்த குக்கீஸ் பேக் எடுத்துருவோம் ஒன்று லூலூர்லாம் கிடையாது நெஸ்டோவில் மட்டும்தான் இருக்குது பெல்விட்டா டீ டைம் அதாவது டீ குடிக்கும்போது டீ டைமில் நாங்கள் டீயோட பிஸ்கட்டை என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா ஸோ அதுக்காண்டி பெல்விட்டா பிஸ்கட் இதில் ஆஃபரே வரமாட்டேங்குது இப்போ முந்தி ஆஃபர் டைம்லலாம் 5 பைசாக்கெலாம் போடுவாங்க இது இப்போ ஆஃபர்லாம் இல்லை நார்மல் ரேட் அது எவ்வளோ தான் 920 பைசாவா 990 பைசா இருக்கும் ரியல் ஒரு ரியல் ஸ்நாக்ஸ் வேறு மேரிகோல்டு டீ குடிக்கும்போது சாப்பிட்றதுக்காண்டி அதில் மேரிகோல்டு விட்டான்னு ஒன்று இருக்கு ஆமாம் விட்டா மேரிகோல்டு ஏன் இதில் என்ன ரெண்டும் ஒன்று தான் அது பச்சை கலரு இது மஞ்சள் கலரு ஹால்ஸ் மிட்டாய் விக்ஸ் இல்லை ஹால்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஓகே உங்கள் அப்பா கேட்டிருந்தாங்க என்ன உங்கள் அப்பா மாமனாரு சொல்ல மாட்டீங்களா எங்கள் அப்பா கேட்டிருந்தாங்க ஏன்னா அப்பாவுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும்ல இப்போ வயசானவங்கள ஸோ அதுக்காண்டி அவங்களுக்காண்டி அப்பப்போ அவங்களுக்கு இருமல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஹால்ஸ் மிட்டாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காண்டி அத்தாண்ட சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வாங்கன்னு மிக்ஸியில் ஹால்ஸ் ஏதாட்டு வாங்கி வாங்க சொல்லியிருந்தோம் ஹால்ஸ் மிட்டாய் வந்துருக்காங்க மிக்ஸ் இல்லையா மிக்ஸ்லாம் கிடைக்காது அதே மாதிரி இந்த மூக்கில் உரிவாங்க நம்ம ஊர்லன்னா அந்த மாதிரி அத்தனை பார்க்க சொல்லியிருந்தா இல்லை போல அவங்க அதனால தான் மிட்டாய் மட்டும் வேண்டி வந்துருக்காங்க போய் சொல்ல சொல்லவே இல்லை சொல்லலையா எங்கள் அப்பா அண்ணே கூட சொல்லிட்டு இருந்தாங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க போல பியூர் சோப்பு ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ரொம்ப நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன் நலுங்கு மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நான் நலுங்கு மாவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கீழே வந்து அத்தா லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க டவ் ஷாம்பு இப்போ ஹிமாலயா தான் நான் வேண்டாம் சொல்லியிருந்தேன் ஹிமாலயா இல்லை டவ்வும் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபுல்லாக ஹிமாலயாவுக்கு மாறியாச்சு ஸோ ஹிமாலயா சொல்லியிருந்தேன் என்னோடய பேட்லாக் அது இல்லை டவ் தான் இருக்குது சப்ஜா சீட்ஸ் ஒரு ரியால் போட்டுருக்கா 50 ஆமாம் ரேட்டே இப்போ ஜாஸ்தியாக இருக்கு இப்போ சின்ன பாக்கெட்லாம் இல்லவே இல்லை இப்போ தெரியும் இல்லை சம்மர் டைமில் இந்த சப்ஜா சீட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ரோஸ் மில்க் கூட ரசனா கூட ஸோ ரேட் கூட்டிகிட்டே என்னமோ இந்த நெஸ்டோவில் சாக்கி இல்லை இது அவனோட ப்ராடக்ட் நெஸ்டோவை பேக் பண்ணி வச்சுருக்கான் சரி சரி ஆ நெஸ்டோ ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகே தான் சொன்னது எல்லாமே வேண்டாம் இருக்குங்க நான் ஒரு வாரத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா ஒன்று விட்டுருக்கேன் நான் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இலக்கட்டு பரவாயில்ல ஆமா என் நான் சொன்னேன் சித்ரா பௌர்ணமி கண்டிப்பாக இலக்கட்டு வேணும்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நெஸ்டோவில் தான் கிடைக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் நம்ம எதை சொன்னோமோ அது கண்டிப்பாக செய்ய போகிறது இல்லை ஓகே எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் என்னமோ வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வரணும் ஏன்னா இலக்கட்டு இல்லைன்னு சொன்னீங்களா வியாழக்கிழமை வாங்கிக்கலான்னு தான் சொன்னீங்க இலக்கட்டு இல்லைன்னாலும் அதை சொல்லியிருக்கவே மாட்டேன் இலக்கட்டுலாம் இல்லை சரி அப்பட விட்டுருங்க பில்லு செக் பண்ணு பில்லு செக் பண்ணு எல்லாம் இருக்கான்னு ஓகே மட்டன் கொத்துக்கறி ஸ்மால் ஆரஞ்ச் கென்யா மட்டன் பில்டா வித் பிஸ்கட் மசூன் மில்கு லபானு ஹால்ஸ் மிட்டாய் குக்கீஸ் பில்விட்டா பிஸ்கட் டொமோட்டோ கெச்சப் தாபி ப்ரெட்டு சப்ஜா சீட்ஸு பிரிட்டானியா முலாந்து பிஸ்கட்டு டவ்பி பியர்ஸ் ஆப்பிள் கரி லீவ்ஸ் டேட்ஸ் ஹெர்ப்ஸ் கேப்சிகம் லெமன் பிக்கு கோகோனட் அன்ஸ்கிராப் 3 பீஸு க்ரீன் சில்லி மேங்கோ கத்திரிக்காய் பனானா பாசோரக்காய் முருங்கைக்காய் புடலங்காய் ஃபிட்டர் ஒன்று இங்கிலீஷில் படிக்க ஒன்று தமிழில் படிக்க ஃபிட்டர்காய் ஓகே அப்போ எல்லாமே நான் தமிழ்லேயே படிக்கிறேன் பீட்ரா ஃபிட்டர்காய் பாகக்காய் தக்காளி பழம் அப்புறம் மாதுளம் பழம் வெங்காயம் அப்புறம் ஆரஞ்சு பழம் வந்து இஜிப்சியன் ஆரஞ்சு பழம் எகிப்து சாரி தமிழ்ல எகிப்து ஆரஞ்சு பழம் ஈஜிப்து எகிப்து தமிழ்ல சொல்லணும் எகிப்துன்னு தானே சொல்லணும் இங்கிலீஷ்ல தான் இஜிப்து சரி ஓகே பர்ச்சேஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு பில்லும் அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா வந்திருக்கு மஸ்கட் காஸ்கப் 27 ரியால் வந்திருக்கு இவ்வளவுதான் ஜாமான் வாங்கியிருக்கோம் இது இந்தியன் மணிக்கு நம்ம பார்த்தோம்னா 5000 ரூபா வரும்
இத்தனோண்டு தான் ஜாமான் வாங்கியிருக்கோம். ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஸ்வீட்ஸு அதாவது பிஸ்கெட்டு நான் வேற வந்து எக்ஸ்ட்ராலாம் வாங்கல, பிஸ்கெட்டு காய்கறி பழங்கள் இது மட்டும் வந்திருக்கு. அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு, நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தோம்னா 5000 ரூபாய் வருது. சரி ஓகே, சமாளிக்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது தான் பார்த்தோம், ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது வீடியோ. ஸோ உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்க விரும்பலை நாங்கள். இதோட கண்டினியூட்டி வந்து பார்ட் 2 வருது பாருங்கள். பார்ட் 2 வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.